இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன நானே ஒருவேன் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். கதிர் பிரபுன்னு டபுள் ஆக்ஷனில் இந்த படத்தில் நம்ம தனுஷ் வருவார். இதில் பிரபுட பொண்ணுக்கு மட்டும் ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியும். அந்த உருவம் கிட்ட அவள் தனியாக பேசிகிட்டு இருப்பா. இதை சரி பண்ண பிரபு பண்ணுற விஷயங்கள் தான் நானே ஒருவேன். ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் என்ன ஜானர்னு தெரிய வந்தது. ஸோ இந்த சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணதுக்காக நானே ஒருவேன் டீமை கண்டிப்பாக பாராட்டலாம். நானே ஒருவனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க. ப்ரீ இன்ட்ரவல் இன்ட்ரவல்னு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த லாஸ்ட் 20 minutes சூப்பராகவே இருந்தது. இது ஒரு ஸ்லோ பேஸ்டு ஹாரர் த்ரில்லர். அந்த ஹாரர் சம்மந்தமான போர்ஷன்லாம் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல தான் வரும். ஹாரர் போர்ஷன் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு அப்படியே ஆப்போசிட். எனக்கு செகண்ட் ஆஃப் அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கலை. ரொம்ப ஆவரேஜாக கொஞ்சம் சொதப்பலாக தான் எடுத்திருந்தாங்க. ரன் டைம் 2 hours இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எனக்கு லேக் அடிச்சது. கிளைமேக்ஸும் பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் இல்லை. நம்ம தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். வில்லனாக வர அந்த கதிர் கேரக்டருக்கு சீன்ஸ் இன்னமும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். பிரபு கேரக்டருக்கும் ஒரு பொண்ணுக்குமான எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. இவனோட பிஜிஎம் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். செல்வராகவனுக்கு இந்த படத்தில் வாம மின்னல் ரோல் தான். அவர் வந்ததும் தெரில போனதும் தெரில யோகி பாபுவோட ஒன்லைன் சிரிக்க வச்சது. யோகி பாபுவை இன்னமும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரே ஒரு இடத்துல ரெட் லைட் போடுவாங்க. அந்த இடத்த தவிர இது வேற எங்கேயோ செல்வராகவன் படம்னு எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் செகண்ட் ஆஃபும் அந்த கிளைமேக்ஸும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாதான் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஆடியன்ஸ் இது ஒரு நல்ல படம்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த நானே ஒருவேன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக எடுத்தாலும் செகண்ட் ஆஃப் அந்தளவுக்கு சரியில்லை. செகண்ட் ஆஃபாக கொஞ்சம் டைம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி யாரும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் வந்திருக்கும். நம்ம தனுஷோட ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பிடிக்கும், செகண்ட் ஆஃப் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடல் கண்டென்ட் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப்காக வேணால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓவராலாக ஒரு ஓகேவான மூவி தான் இந்த நானே வருவேன்.